ஆண்டவரும் உலக ராட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவன் என்ப நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மீட்பரின் ஊழியங்கள் மூலியமாய் இந்த நாளிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறது எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது நாளில் கத்துடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போவதற்கு முன்ப்தாய் கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம் நல்ல ஆண்டவரை உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் நாளின் மன்னாவினால் எங்களை திருப்தி ஆக்குங்க எதிர்பார்த்து காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அண்ட தேவைகளை சந்திக்கத்தக்க ஆவியானவர் நீர் எங்களோடு உடைய வார்த்தைகளை பேசும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம் என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் ஆயிருப்பதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆண்டுடைய நாமத்தினாலே திரும்ப உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இன்றைக்கு கர்த்துடைய வார்த்தையை தியானிப்பதற்கு அடிமைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தலைப்பு அயர்ந்த நித்திரை டீப் ஸ்லீப் அதற்காக வேதத்தில் நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதாரமாய் ஆதி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை ஆதாரமாய் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் இந்த வசனம் விவிதமாய் சொல்கிறது அப்பொழுது தேவனாகிய கத்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்துரையை வரப்பனினார் அவன் அடைந்தான் அவர் அவன் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினாலே அடைத்தார் என்று வேதம் குறிப்பிடுகிறது எனக்கு அன்பான பிள்ளைகளே இன்றைக்கு நித்துறை என்பது இரண்டு விதமாக நாம் பிரிக்கலாம் அயர்ந்த நித்துறை நித்துறை என்று சொல்லி நித்துறை என்பது ஸ்லீப் ஸ்லீப் என்றால் சயின்டிஸ்ட் இப்படியாக சொல்கிறார்கள் சயின்டிஸ்ட் அக்ரி தட் ஸ்லீப் இஸ் எசென்சியல் டு ஹெல்த் தூக்கம் நித்துறை என்பது ஒரு மனிதனுடைய சரீரத்தில் ஆரோக்கியமாய் வாழ்வதற்கு அவசியமாயிருக்கிறது ஆனால் அயர்ந்த நித்துறை என்பது அந்த சரீரம் நீண்ட காலமாய் நீடித்து ஆரோக்கியமாய் வாழ்வதற்கு அது உபயோகமாக இருக்கிறது என்று சயின்டிஸ்ட் சொல்கிறார்கள் ஒரு மனிதன் ஏறத்தாழ ஒரு நாளைக்கு எட்டுலேருந்து ஒன்பது மணி நேரம் நித்துறை பண்ணுகிறான் அந்த நித்துறை பண்ண வேண்டும் அந்த நித்துறையில் ஒன்றிலிருந்து இரண்டு மணி நேரமாவது கட்டாயமாக அந்த நித்துறையில் அயர்ந்த நித்துறை கட்டாயமாய் ஒரு மனிதன் டெய்லி அது நித்துறை செய்வான் ஆகவே இன்றைக்கு இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவராகிய கர்த்த ஆதாமுக்கு ஆயர்ந்த நித்துறை வரப்பணினார் நான் ஏற்கனவே சொன்னதை போல கர்த்தரால் அனுப்பப்பட்ட கர்த்தரால் கொடுக்கப்பட்ட நித்துறை வேறு மனிதனுடைய சரீர பெலவினத்தினால் சோர்வினால் செய்கிற நித்துறை ஆயர்ந்த நித்துறை வேறு நித்திரை செய்கிற எல்லாரும் விழுத்து கொள்வார்கள் ஏதாகிலும் ஒரு சத்தமோ ஒரு இடையூறு ஏற்படும் போது விழித்துக் கொள்வார்கள் ஆனால் அயர்ந்த நித்துறையில் இருக்கிறவர்கள் லேசாக விழுத்துக்கொள்ள கொள்ள மாட்டார்கள் அவர்கள் மரண நித்துறை என்று கூட அதை சொல்லலாம் அவ்விதமாக இங்கே வேதத்தில் நாம் குறிப்பிட்ட ச வசனம் அவ்விதமாய் சொல்கிறது ஆண்டவர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்துறை வரப்பண்ணினான் அந்த அயர்ந்த நித்துறை வந்தபோது அவனுக்கு ஒரு ஆப்ரேஷன் காட் இம்செல் டஸ் ஆப்ரேஷன் ஆண்டவர் ஒரு அறுவை சிகிச்சை செய்கிறார் அறுவை சிகிச்சை செய்து அவனுடைய விழா எலும்புகளில் ஒன்றை அவர் எடுக்கிறார் ஒரு மனிதன் நித்திரை செய்யும் போது அவ்விதமாக செய்வது ரொம்ப கடினமான காரியம் ஆனால் அயர்ந்த நித்துறை என்றால் மனிதன் மயக்க நிலைக்கு போவது மயக்க நிலை அயர்ந்த நித்துறை என்பது மயக்க நிலை அந்த மயக்க நிலையை தேவன் ஆதாமுக்கு வருவித்ததுனாலே அவர் விழா எலும்புகளில் ஒன்று எடுக்கும் போது அதை ஆதாம் அறியாது இருந்தான் ஆதாமுக்கு அந்த உணர்வு இல்லை ஆதாமுக்கு அந்த தெளிவு இல்லை ஆண்டவர் அந்த எலும்பு எடுக்கும்போது ஆதாம் எந்த உணர்ச்சி இல்லாமல் அவன் மயக்க முழுவதுமாய் மயக்க நிலையிலே கிடந்தான் என்று நம்ம வேதத்தை வாசிக்கும் போது நம் புரிந்து கொள்ளலாம் இப்பொழுது ஆண்டவர் எதற்காக ஆதாமுக்கு அயர்ந்த நித்துறை வைக்க வேண்டும் வசனம் சொல்கிறது அவன் விழா எலும்பு எடுத்தார் என்ன நடக்கிறது அயர்ந்த நித்துறை பின்பதாய் அயர்ந்த நித்துறைக்கு முன்பாய் பின்பாய் என்ன நடக்கிறது என்று வேத வசன நம்மை தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அயர்ந்த நித்துறை இவன் வந்த பின்பதாய் ஆண்டவராகிய கர்த்த அந்த எலும்பிலிருந்து ஒரு பெண்ணை ஒரு மனுஷியை உருவாக்கி அதை மண் ஆதாம் இடத்துல கொண்டு வருகிறார் இப்பொழுது இங்கு வசனத்திலே குறிப்பிடுகிறது ஆதாம் அயர்ந்த நித்துறை முடிந்த பின்பதாய் முடிந்த பெண்பதாய் அவன் விழித்து பார்க்கிறான் பக்கத்திலே ஒரு பெண் ஒரு அழகான பெண் அமர்ந்திருப்பதை அவன் பார்க்கிறான் ஏனென்றால் ஆண்டவர் ஏவாலை உருவாக்கி அதை ஆதாம் இடத்துல கொண்டு போகும்போது ஆதாம் அந்த பெண்ணை பார்த்த மாத்திரத்திலே அவன் உடனடியாக சொல்கிறான் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறபடினாலே இவள் மனுஷி எனப்படுவாள் என்று சொல்கிறான் என் அன்பான தேவச்சானமே இன்றைக்கு கிறிஸ்துலாயிருக்கிற நமக்குள்ள நித்துறைகள் பண்ணுகிறோம் ஆனால் அயர்ந்த நித்துறையின் அனுபவம் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தேவை என்பதை இந்த வேத வார்த்தனை மூலம் கற்றுக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு உலகத்தில் எத்தனை பேர் நாம் பார்க்கிறோம் போதை காங்கு எத்தனை பலவிதமான பய பழக்கங்கள் மது பய மது பழக்கம் போதைப் பொருட்களை உபயோகப்படுத்தி மயக்க நிலையில் இருக்க வேண்டும் மயக்கமாகவே எப்பொழுதும் காணப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் ஈவன் இன்றைக்கு மருத்துவமனைகளிலே ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னால் மருத்துவர்கள் அனஸ்தியா டாக்டர் அவர் தான் வந்து எவ்வளவு டோஸ் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறதுனால ஒரு மனிதனுக்கு சரீரத்தில் எவ்வளவு மயக்க மருந்து கொடுத்தா இவன் தாங்குவான் இந்த சரீரம் தாங்கும் என்று கொடுக்கிறார் இந்த மயக்க நிலை அவனுடைய சரீரத்தை சரிப்படுத்த ரிப்பேர் பண்ண அல்லது பழுதடைந்ததை சரிப்படுத்துவதற்கு இதில் பலவீனம் உண்டு ஆனால் ஆண்டவன் கொடுக்கிற ஒரு அயர்ந்த நித்திரை ஒரு வித்தியாசமான நித்திரை இன்றைக்கு நம் உலகத்தில் பார்க்காத ஒரு நித்திரை மனிதர்கள் தங்களுடைய நிலையை சரீரத்தை மயக்கமாக வைத்துக் கொள்வதற்கு எடுத்துக் நித்திரை அயர்ந்த நித்துறை அல்லது மயக்க மருந்து அவன் சரீரத்தை டேமேஜ் பண்ணக்கூடியது அவன் சரீரத்தை பாழாக்கக்கூடியது ஆனால் ஆண்டவன் கொடுக்கிறதோ அவன் சரீரத்துக்கு நன்மை பயப்பிக்கக்கூடியது ஆலையா அவன் சரீரத்துக்கு நன்மை இவ ஒரு எலும்பை எடுத்தார் ஒரே ஒரு எலும்பு அந்த ஒரு எலும்பினாலே ஒரு மனுஷியே கர்த்த அவனுக்காக உருவாக்கினா ஆலையா எவ்வளோ அதிசயமான தேவன் தம் நம்முடைய சரீரத்திலிருந்து எடுப்ப ஆண்டவர் நம்முடைய சரீரத்திலிருந்து எதை எடுத்தாலும் அதை பிரயோஜனம் உள்ளதாய் நமக்கு நன்மை கொடுக்கத்தக்கதான காரியமாய் அவர் மாற்றுகிறார் இன்னைக்கு ஒருவேளை நீங்க நினைச்சு நிற்கலாம் ஆண்டவர் எனக்கு இதை எடுத்துட்டாரே என்கிட்ட இருந்து இதை பிடுங்கிட்டாரே இதை வாங்கிட்டாரே என் வாழ்க்கையிலிருந்து இதை எடுத்து போட்டாட்ட ஆண்டவர் அவரே எடுத்துக்கிட்டாரே நினைக்கலாம் ஆண்டவர் எடுக்கிறார் என்றால் உனக்கு ஒரு பெஸ்டான ஏற்கனவே வைத்திருந்ததை காட்டிலும் ஒரு பெஸ்டை உன் கையில் கொடுப்பதற்காக ஆதாம் எழுத்திலிருந்து எடுக்கப்பட்டதோ ஒரே ஒரு விழா எலும்புதான் அந்த ஒரு விழா எலும்பிலே ஆண்டவன் ஒரு மனுஷியை உருவாக்கி ஏற்ற துணையை அந்த விழா எலும்பிலிருந்து கத்தர் கொடுக்கிறார் என்ன கண்பான தேவச்சனமே நீ கர்த்தருடைய சித்தத்தின்படி ஆண்டவர் வாழ்க்கையில்

மூன்றாம் மாடியிலே மூன்றாவது மெத்தையிலே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறான் அவன் பிரசங்கித்துக் கொண்டிருந்ததை ஒரு மனிதன் ஐத்துகி என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன் ஜன்னிலே உட்கார்ந்து அவன் பிரசங்கத்தை கேட்டு அங்க வேதம் சொல்கிறது அவன் மயக்க நிலை ஜன்னில் உட்கார்ந்து மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினாலே சாய்ந்து மூன்றாம் மெத்திலிருந்து கீழே விழுந்து மறித்தவனாய் எடுக்கப்படுகிறான் சரீர பலவீனம் சரீர பெலவினம் அவனுக்கு மரத்தை சரீரத்தில் ஏற்படுகிற அயர்ந்த நித்துறை நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது பலவினத்தை உண்டு பண்ணுகிறது ஆனால் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட அயர்ந்த நித்துறை ஆதாமுக்கு வித்தியாசமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது அவன் ஆசீர்வாதத்தை ஞானம் பெற்றவன் மாத்திரமல்ல இருபத்தி ஐந்தாம் வசனம் அதே இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது அந்த இருபத்தி ஐந்தாம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது ஆதாம் அவன் மனைவியாக இருவரும் ஆதாமும் அவன் மனைவியாக இருவரும் நிர்வாணியா இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள் இதுவரைக்கும் அவன் நிர்வாணியா தான் இருக்கிறான் ஆனால் அவன் மனைவியும் அவனும் நிர்வாணமா இருந்த போதை ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்கிறார்கள் இதுவரைக்கும் வரைக்கும் நிர்வாணமா இருந்த ஒரு மனுஷனை ஆதாம் பார்த்தது கிடையாது அவன் அவனை பார்த்து கொண்டான தவிர மற்றவர்களை பார்த்தது கிடையாது ஆனால் அயர்ந்த நித்துறைக்கு பின்பதாய் ஒருவரை ஒருவர் நிர்வாணமா இருக்கிறதை பார்த்து கொண்டாலும் அவர்கள் கண்களிலே பாவம் இல்லை அவர்கள் கண்களிலே தீங்கு இல்லை அவர் கண்களிலே கசப்பு இல்லை அவர்கள் கண்கள் ஒரு தெளிவான ஞான தெளிவான ஒரு பார்வை கெட்ட பார்வை அவர்களுக்குள்ளே இல்லை கிளீன் விஷன் கிளீன் விஷன் இன்றைக்கு உனக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு கிளீன் விஷன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ள அயர்ந்த நித்துறையின் அனுபவம் வேண்டும் இன்றைக்கு அன்பு சகோதரே சகோதரியே ஒருவேளை நீங்க நினச்சின்னு இருக்கலாம் என் வாழ்க்கை மறுத்து போய் இருக்கிறது அயர்ந்த நித்துறை என்ற அயர்ந்த நித்துறையைப் போல என் வாழ்க்கை மறுத்து போன நிலைமை கோமா ஸ்டேஜுக்கு போன நிலைமை எதற்காக ஆண்டவர் இதை அனுமதித்தார் என்று நினைக்கலாம் அன்பு சகோதரே சகோதரியே ஆண்டவர் உன் சரீரத்தை மறுத்து போக்க வைக்கிறது காரணம் வெளியிலிருந்து ஏறியப்படுகிற கல்லும் சொல்லும் உன் சரீரத்தை கஷ்டப்படுத்த கூடாது நீ வேதனை இது துவண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தரே அதை நித்துரையை அயர்ந்த நித்துரை அனுமதிக்கிறார் ஏனென்றால் அயர்ந்த நித்துரையாக இருக்கும் போது ஆதாமுக்கு விழா எலும்பை எடுக்கும் போது சரீரத்தை வெட்டி எடுக்கும் போது அவனுக்கு வேதனை இருக்காது இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் எத்தனை வெளியிலிருந்து வருகிற வேதனைகள் தொல்லைகள் உன்னை கஷ்டப்படுத்த கூடாது அவைகளில் நீ துவண்டு போகக்கூடாது அதோட வாழ்க்கையை முடித்து கொள்ளாது கூடாது

இருந்த படை வீரர்களும் கோலியாத்தனுடைய சரீரத்தை அவனுடைய படைபலம் நிற்கின்ற அவன் சரீர புயத்தை பார்த்து அவன் பராக்கிரமத்தை பார்த்து பயந்தார்கள் ஆனால் தாவிதோ தாவிது கண்களே ஒரு வித்தியாசமான பார்வை தாவிது ஆண்டவனை பார்த்தான் கோலியாத்தை அல்ல கோலியாத்தை படைத்தவரை கோலியாத்தை உருவாக்கினவரை அவன் பார்த்ததுனால கோலியாத்தனுடைய சரீரம் அவனை பயமுறுத்தவில்லை என் அன்பு சகோதரனே ஆதாமுக்குள்ள ஒரு வித்தியாசமான சுத்தமான பரிசுத்தமான பார்வை இருந்தது இன்றைக்கு நீங்கள் ஒரு ஆயர்ந்த நித்துரையின் அனுபவத்துக்குள்ளே போகும்போது நீங்கள் பார்க்கிற பார்வை சுத்தமாக இருக்கும் நீங்கள் பார்க்கிற பார்வை மேன்மையாக இருக்கும் நீங்கள் மற்றவர்களை பார்க்கும்போது உயரவாக பார்ப்பீங்க கீழ்த்தரமாக உங்கள் பார்வை இருக்காத மற்றவர்களை பார்க்கும் போது அப்பேற்பட்ட அனுபவத்தை நமக்குள்ள கொடுக்கணும் ரெண்டாவது உனக்குள்ள ஒரு வித்தியாசமான ஞானம் நீ மனிதர்களை பார்க்கும் போது அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அவர்கள் பேச்சை கேட்கும் போது இதன் இந் அவர்களுடைய இருதயத்தில் இது இருக்கிறது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் ஆதாம் எவ்விதமாய் தூக்கத்திலிருந்து எழுந்தவன் ஆயர்ந்த நித்துறையிலிருந்து எழுந்தவன் ஏவாலை ஏவாளை வார்த்தை மாறத்தில் அவன் சொல்கிறான் இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறதுனால இவள் மனுஷி எனப்படுவாள் எப்பேற்பட்ட பிரத்யேகமாக தெய்வீக ஞானத்தை அவன் பெற்றுக்கொண்டான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அப்பேற்பட்ட தெளிவான ஒரு பார்வை தெளிவான அணுகுமுறை அல்லது வித்தியாசமான பார்வை நமக்கு வேண்டுமா அல்லது கிளவர் விஸ்டம் ஒரு தெய்வீக ஞானம் வேண்டுமா அயர்ந்த நித்துறையின் அனுபவம் ஆதாமை போல கர்த்த கர்த்தரால் கொடுக்கப்படுகிற தயந்த நித்துறை இருந்தால் இப்பேற்பட்ட வித்தியாசமான பார்வை உனக்கு பரிசுத்தமான சுத்தமான பார்வையும் கிளவர் விஸ்டம் அல்லாவது தெய்வ ஞானமும் உனக்கு கிடைக்கும் அப்பொழுது மனிதர்களை பார்க்கும் உன் பார்வையில் அற்புதம் நடக்கும் உன் பார்வையில் வித்தியாசம் இருக்கும் நம்முடைய ஞானம் மற்றவர்கள் நம்மை பார்க்கும்போது நாம் ஞானமாய் அவர்கள் என்ன பார்க்கிறார்கள் எதற்கு பார்க்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள முடியும் அநேக நேரங்களில் நம்மால் மற்றவர்களை புரிந்து கொள்ள முடியவில்லை கூட இருக்கிறவர்கள் என்ன பார்க்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளாமல் கொள்ளவே கண்பான தெய்வச் கத்த அயர்ந்த நித்துறையின் அனுபவத்துக்குள்ள நடத்தும்படிக்கு நீங்களும் நானும் பிரயாசப்பட வேண்டும் நித்தரை அவசியம்தான் ஆனால் அயர்ந்த நித்துறை ஆண்டவனால் கொடுக்கப்படுகிற அயர்ந்த நித்துறை இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவன் நம்மை வித்தியாசமான அனுபவம் நம் கண்கள் வித்தியாசப்படும் நம்முடைய ஞானம் நம்முடைய மைண்டில் வித்தியாசமாய் ஞானத்தை ஆண்டவன் தெய்வீக ஞானத்தை கத்தர் கொடுக்கிறார் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறாவது வருஷம் இங்கே சொல்லப்படுக அக்டோபர் பதினாறாம் தேதி நமக்கு ஒரு ஹிஸ்டரி சொல்லப்படுகிறது டாக்டர் வில்லியம் டிஜி மார்டின் என்கிறவர் இந்த உலகத்தில் முதல் முதலியா முறையாக மயக்க மருந்தை கண்டுபிடித்த நிபுணர் அவர் ஒரு டென்டிஸ்ட் இளம் டென்டிஸ்ட் ஆயிருந்த அவர் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறாம் வருஷம் முதல் முறையா இந்த உலகத்துல மயக்க மருந்து கொடுத்து ஒரு ஆபரேஷன் செய்ய முடியும் என்பதை இன்றைக்கு நாம் வாசித்த இதே ஆதி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை போது கர்த்தர் அந்த ஞானத்தை அவருக்கு கொடுத்தார் ஓ மயக்க நிலையை அடைய செய்து ஒருவனுக்கு ஆப்ரேஷன் செய்தார் அவனுக்கு வழி இருக்காது என்பதை வேதத்தின் அடிப்படையில் தான் அவர் கற்றுக்கொண்டார் எனக்கு அன்பான தேவச்சனமே உனக்கு ஞானம் வேணுமா உன் பார்வையில் வித்தியாசம் வேண்டுமா கர்த்தர் தான் அதை கொடுப்பார் வேத வசனம் உன் வாழ்க்கையும் மாற்றுகிறது இன்னைக்கு நீ சொல்லலாமே அயர்ந்த நித்திரையின் அனுபவம் எனக்கு வேணும்பா அயர்ந்த நித்திரையின் அனுபவம் எனக்கு இருந்தா என் பார்வை வித்தியாசப்படும் நான் ஞானம் உள்ளவனா இந்த உலகத்தில் வாழ்வேன்ப்பா ஞானம் இல்லாதனால உலகம் என்னை மனிதர்கள் ஏமாற்றுகிறார்கள் நான் மனிதர்களை நம்பி ஏமாந்து போகிறேன் துரோகங்கள் முதுகலை குத்துகிறவர்களை இனம் கண்டுகொள்ள முடியவில்லை எனக்கு ஞானத்தை கொடுங்க என்று சொல்லி ஆண்ட கேட்கணும் ஆண்டவர் ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்றால் நமக்குள்ள ஆண்டவரால் அனுமதிக்கப்படுகிற அயர்ந்த நித்துறைக்கு உன்னையும் என்னை விட்டு கொடுத்து அந்த அனுபவத்துக்குள்ள கடந்து போனா நிச்சயமா நம்முடைய பார்வையில ஒரு வித்தியாசம் நாம் ஞானமா உள்ளவர்களாய் தெய்வீக ஞானமுள்ளவர்களாய் இந்த உலகத்தை புரிந்து கொள்ள கத்தர் உதவி செய்வா கண்களை எப்படி நம்ம சபம் செய்யலாமா சோத்திரம் எனக்கு அன்பான தேவச்சனை ஒப்பு கொடுத்து நாம் கத்தடி தெரிஞ்சு ஓ டாக்டர் வில்லியம் ஸ்கூல்ல இருந்த அந்த ஞானம் இந்த வேதத்தின் அடிப்படையில் அந்த ஞானத்தை கற்றுக்கொண்டா மயக்க மருந்தை கண்டுபிடிக்கத்தக்க ஒரு ஞானத்தை கத்தர் கொடுத்தா இன்றைக்கு உலகம் முழுவதுமாக எல்லா மருத்துவமனைகளிலும் எந்த ஆபரேஷன் சிகிச்சை செய்தாலும் இந்த மயக்க மருந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது இன்றைக்கு கர்த்தத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என் அன்பு சகோதரி சகோதரியை அயர்ந்த நித்துறையின் அனுபவம் உன் வாழ்க்கையை மாற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அயர்ந்த நித்துறையின் அனுபவம் உன் பார்வையை வித்தியாசப்படுத்தும் உன் பார்வையில் பரிசுத்தத்தை கொடுக்கும் உன் நீ ஞானமுள்ளவனாய் நீங்களும் நானும் ஞானமுள்ளவர்களாய் மற்றவர்களை நான் பார்க்கும் போது நமக்கு தெரியாமல் மறைத்து வைத்திருக்கிற கண்ணுகள் எத்தனை நமக்கு தெரியாமல் செய்யப்படுகிற சதி மோசங்கள் எத்தனை அவர்கள் எல்லாவற்றையும் கண்டுகொள்ள கர்த்தர் வித்தியாசமான ஞானத்தை தெய்வீக ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார் நல்ல ஆண்டவரே கேட்ட வார்த்தைகளுக்கு அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்னைக்கு கேட்ட இந்த வார்த்தையை கேட்ட முடிய பிள்ளைகளுக்கு அப்பேற்பட்ட வித்தியாசமான பார்வையும் தெய்வீக ஞானத்தையும் ஆதாமுக்கு கொடுத்ததைப் போல எங்களுக்கு நீர் கொடுக்க முடியாத சிபைக்கிறோம் ஆண்டவர் தாமே எங்களுடைய ஆண்டவரே எங்களுடைய முட்டால் தனமான செய்கைகள் முடிவுகள் எல்லாம் மாற்றப்படுவதற்கு தெய்வீக ஞானம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே அதற்கு எங்களுக்கு அயர்ந்த நித்துறையின் அனுபவம் வேணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில அதை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமேன் காட் பிளஸ் யூ ஆல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராகே ஆமேன்